கூட்டி சேருங்க யேசுப்பா, எல்லாரும் வந்தியில் வந்து சேருவது யேசுப்பா, வந்து உம்முடைய அன்பை பெற்று உள்ளவது சிங்க யேசுப்பா, அது மற்றவர்களும் பகிர்வது சிங்க யேசுப்பா, நீங்களே அதை சொல்லிவிடுங்க, இந்த மீட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது சிங்க இயேசு மூலம் எங்கே நடக்கிறவே அமை. ஓகே, இப்போ நம்ம சாங் பாடுவோம். ஓகேண்ணா, ஆடியோ கேக்குதுல? ஹலோ, ஆ கேக்குதுடா. ஆ ஓகேண்ணா. ஆ
தேங்க்யூ ஜெஷோரன். ஸோ ஒரு நல்ல ஒரு சாங் பாடணும், எல்லாருமே நல்லா இன்வால்வ்டாக பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஜார்விஷ் வர்ஷிப் செஷன் நடத்துவாங்க. ஓகேண்ணா. துதிப்போம். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துலயே கண்களை மூடி நாம் இயேசப்பாவை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் மனதார நன்றி சொல்வோம். நாம நிர்மூலமாகாதவிருப்பதுபடி கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமாண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உன்னதமான தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இரக்கங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வாக்கு தத்தங்களின் தேவனே, உமக்கு நீர் வாக்கு மாறாத தேவன், ஆகையால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏகோவா நிஷியே, கர்த்தரின் ஜெயக்கொடியாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏகோவா ஷாலும், சமாதானம் தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏகோவா ஷம்மா, சுகம் தரும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏலோகிம், எங்கேயும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான உன் நாமத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், எங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஏற்று கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுது நம்முடைய பாவங்களை ஜெபிப்போம், நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த எல்லா பாவங்களையும் சொல்லி நாம் மன்னிப்பு கேட்போம். மத்தேயு 21:22 சொன்னது போல, விசுவாசம் உள்ளவர்களை ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களப்பா. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஏசப்பா, நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி சொல்வோம். ஜபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் யூத் மீட்டிங்ல கலந்து கொள்ள செய்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த யூத் மீட்டிங்ல எங்களுக்கு ஆசீர்வாதத்து தாங்க. இந்த யூத் மீட்டிங்ல சொல்ற எல்லா வசனங்களையும் சத்தியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்து தாங்க ஏசப்பா. ஆமென். Thank you, Jarvis. Jebus, game ready? கண்டிப்பா. எஸ். ஓகே. சரி, இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் நீங்க வந்து சின்ன வயசுல கூட வாடி இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாரி, உனக்கு என்ன தெரியும் சார்? என்ன, நிறைய லெட்டர்ஸா இருக்கு. லெட்டர்ஸா இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற ஒண்ணு இல்ல, இது கிராஸ் கிராஸ்வேர்ட். என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த நேரத்துல யாரும் காமா இருக்க போறது இல்ல. சட்ட 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 சடன்னு எனக்கு வந்து ஒன்னு நீங்க அட்மிட் பண்ணி பேசணும், இல்லைன்னா நீங்க வந்து மெசேஜ் பண்ணணும். மெசேஜ் பண்றது கூட எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் தான். நீங்க டேட்டா இடம் வந்து நீங்க சொல்லிடலாம், அட்மிட் பண்ணி அழகா பேசிடலாம். ஓகேயா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல என்ன விஷயம் இருக்குது? நமக்கு இந்த காசோட வாடிப்பீங்கல்ல, ஒண்ணு நேரா இருக்கும், இல்ல சைடா இருக்கலாம், டயக்னலா இருக்கலாம், ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும். இதுல நமக்கு என்ன வேர்டு இருக்க போகுதுன்னா, கிரியேஷன் டைம்ல தேவன் வந்து படைத்த நேரத்துல ஆதியாகமம் 1:1 எதெல்லாம் கிரியேட் பண்ணாரோ அதெல்லாம் இதுல இருக்க போகுது. ரொம்ப சிம்பிள் தான் நினைக்கிறேன். ஓகேயா? நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதுல என்னென்ன வார்த்தை, 10 இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படிங்கிற பாக்கலாம். முந்தின ரோ 5th லெட்டர் லாஸ்ட்க்கு முந்தின ரோ
அண்ணா லாஸ்ட் சன் சன் சூப்பர் லாஸ்ட்ல மூணாவது இந்த இந்த பக்கத்துல இருந்து என்ன இருக்குது ரைட்ல இருந்து மூணாவது மூணாவது மீன்ஸ் நானாவது அதுல வந்து சி உண்டு மேல மேல மேலனே நீங்க ஆரோ மார்க் வச்சிருக்க மேல சியா ஆமா இங்க 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 எல் மத முதல்ல இருந்து பாருங்க ரெண்டாவது அந்த ரோல ரெண்டாவது ரெண்டாவது லெட்டர்ல இருந்து மூன் கிடையாது மேல பார்க்க போகுது அந்த கிராஸா மேல வந்து எல் இருக்கும் ஆனா எல் பாக்காம ஏ பாக்கணும் அதுக்கு கீழே இருக்குண்ணே அப்படியும் இருக்கா நடத்தும் போச்சுல இருந்துச்சு இப்பதான் கூகுள் மீட்டுக்கு மாத்திட்டாங்க அதுல ஒண்ணு இருக்கும்ல அந்த சைடுல மியூட் பட்டனுக்கு மேல அது எங்கனே போச்சு ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க அது எனபிள் பண்ண முடியும்னே ஹோஸ்டால பண்ண முடியும் ஒரே நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு கேக்கல சொல்லுங்க புரியல அண்ணா அதாவது இந்த மியூட்டுக்கு மேல ஒரு சிம்பிள் உண்டுண்ணே அந்த மார்க்கிங் ஆப்ஷன் உண்டு இல்ல அது திருப்பி எனபிள் பண்ண முடியும்னே ஓ லொட்டேஷன் பண்ண முடியும் ஆரம்பிக்குது மேல உள்ள காலம் இல்ல கார்னர் வாங்க கார்னர் கார்னர் இந்த கார்னர் எஸ் இருக்குல எஸ் பக்கத்துல அந்த கிராஸ் மேல போங்க எர்த் எர்த் கிராஸ் ஓகே நீங்க எங்க எல்லாம் போறீங்க அண்ணன் தான் கரெக்டா சொல்லிருக்காங்க ரைட் அடுத்து வேற என்ன இருக்குது இல்ல இன்னும் நிறைய இருக்குதுல ஆடம் 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 எங்க இருக்கு ஆடம் ஆடமா எங்க இருக்கு இருக்கு டாப் ஆடம்னா பாக்கவே இல்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல ஏ இருக்கா அப்படின்னா ஈவ் கரியர் பண்ணாரா
இல்ல சரி இப்ப நல்லா தெரியுது ஹெவன் ஃபிஷ் அனிமல்ஸ் அனிமல்ஸ் தான் நானும் தேடிட்டு இருக்கேன் நானா கண்டுபிடிச்சனே நீங்க இருக்கீங்க அதாவது இந்த லெஃப்ட் கார்னருக்கு வாங்க லெஃப்ட் ஏ அந்த கார்னருக்கு வாங்க அதுல இருந்து ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐயோ நாலாவதுக்கு வாங்கினேன் எண் எண் அதுல எண் உண்டு ஆஹா லெஃப்ட் சைட்ல போறது ஏல இருந்து லெஃப்ட் சைடு ஐயோ அண்ணே மேல இருந்தேன் மேல ஏல இருந்து அங்க ரோ நம்பரை சொல்லு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன் heaven 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 hey chi hachanga why this kolavari pa okay 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 enna romba time edukringa paangane neenga romba time edukringa pa ella chinna konsagra irukinga okay indha game oda target vandu romba chinna vishayam da enna na or chinna area laye namu vandu ore or portion da namakku ella letters ku nam kannu munadi theriyudhu நான் உங்களுக்கு கொடுக்கவும் செஞ்சுட்டேன் க்ளூவும் கொடுத்துட்டேன் அதையும் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சி என்ன க்வெஸ்சன்ஸ்க்கு என்ன ஆன்சர் வச்சிருக்கேன்னு கூட காட்டிட்டேன் அதனால அதோடைய விஷயங்களை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது அத இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா லெப்ட்ங்கிறாங்க ரைட்டுங்கிறாங்க சிம்பிளா சொல்லலாம் ரோ நம்பர் இது அதுல இருக்கிற ஏல இருந்து ஆரம்பிக்கணும் இல்ல அதுல இருக்க எண்ல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு அதுல இருந்து எல்ல இருந்து ஆரம்பிச்சு லைட்டு இப்படி ஈஸியா சொல்லலாம் ஆனா அதை போட்டு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு வராது நாம என்ன பண்ண ஓகே ரைட் இப்ப நான் சொல்றத கேளுங்க என்னன்னா இப்படிதான் நம்ம வந்து லைஃப்ல இருக்கிறோம் பைபிள் நம்ம படிக்கும் போது கூட ஏதோ ஏனா தோணும் இல்ல அந்த போர்ஷன் நம்ம படிக்கும் போதோ ஏதோ ஒன்னு படிச்சோம் வச்சோம் அதான் அண்ணன் அப்ப சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு படிச்சோம் வச்சுக்கோங்க நம்மளும் இந்த மாதிரிதான் அங்க இங்கன்னு நாம அலைஞ்சு திரிஞ்சுதான் இருப்போம் கன்சர்னா இது என்னோட தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தப்பு இல்லை இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுல தப்பே இல்லை இல்லை தேவனோட வசனத்தை நம்ம வந்து தெரிஞ்சு கொண்டு கொள்ள கொள்ள நம்முடைய வாழ்க்கையை வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து லீடிங் இருக்கும் அப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து அவர் என்ன நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி கொண்டு போறோம் அந்த ரூட்ல நம்ம போகலாம் ஓகே தேங்க்யூ ஆல் நம்ம நல்ல பைபிள் ரீட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சின்ன கேம் தேங்க்யூ தேங்க்யூ ஜேபஸ் ஒரு சூப்பரான கேம் நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான கேம் நம்ம விளாண்டோம் ஓகே நாம் இப்போ மெசேஜ் செஷனுக்குள்ளே போக போகிறோம் ஸோ சாமராஜ் அங்கிள் வந்திருக்காங்க நம்ம சர்ச்சில் நான் நிறைய மெசேஜ் அங்கிள் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுடைய மெசேஜ் ஸோ எல்லாருமே பைபிளை ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சாமராஜ் அங்கிள் மெசேஜ் ஷேர் பண்ண போகிறாங்க அங்கிள் மியூட் எடுத்துக்கோங்க அங்கிள் ரெடி வாய்ஸ் கேக்குதா இப்போ கேக்குது அங்கிள் எஸ் எஸ் கேக்குதா ஓகே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான ஜூம் ஆப் வழியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல டெக்னாலஜிக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் இவ்வளவு நேரம் பாடினோம் ஜெபிப்போம் ஒரு சின்ன கேம் வைத்திருந்தோம் நம்ம செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கவனமாய் பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் பேச போகிறார் நாம் கவனமாய் கேட்க போகிறோம் ஆகவே நம்முடைய இதயங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு நேராக நம்முடைய உள்ளத்தை திறப்போம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் கொடுத்த இந்த அருமையான டெக்னாலஜிக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை ஒருவேளை ஆலயத்திலே நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும்
இருக்கிற இடங்களிலே தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பார்ந்த இந்த வாலிப உள்ளங்களுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற ஒவ்வொருவருக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தொடர்ந்து வருகிற வேளையிலே நீர் எங்களோடு பேசப்போகிறீரப்பா. நீங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானங்களும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உடைய சமூகத்திற்கு ஏற்புடையதாய் அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கிட்டத்தட்ட 21 பேர் இந்த ஆப்ல இப்பொழுது இணைந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆலயத்துல கூட நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து வருவோமா தெரியல, ஆனால் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த யூத் மீட்டிங்க்கு வந்திருக்கிற உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை. இன்றைய காலையிலே உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம் அதுல 4, 5, 6 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 127 வசனங்கள் 4-6 முடிய. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆமென. கண்பானவர்களே, நம்முடைய வாழ்வை குறித்தான தெளிவான ஒரு சித்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வாலிப பருவத்திலே அல்லது வாலிப காலங்களிலே நம்முடைய நிலைமையை குறித்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பாக போப்ஸ் கல்லூரியிலே இப்பொழுதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அதிகமாக யூத் மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருந்த காலம் அது. அந்த காலங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேல் இருக்கும். அந்த நாட்களிலே அவரோடு நான் பேசும் பொழுது, அவர் ஒரு நல்ல ஃபெய்த்தான ஒரு ப்ரொஃபஸர், அவர் என்னிடத்துல சொன்னார், பிரதர், இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய சர்ச் வாலிபர்களுக்கு பிரசங்கம் தேவையில்லை, அவர்கள் ஓரளவு எல்லாமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் எங்களுடைய வாலிபர்களுக்கு அல்லது எங்களுடைய கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற யூத் வாலிபர்களுக்கு கவுன்சிலிங் தேவை, அவர்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். வேத வசனத்திலே இந்த வாலிபர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை ஒரு பிரசங்கமாய் நீங்கள் எடுத்து சொல்லாமல், நீங்கள் ஒரு கவுன்சிலிங்காய் சொன்னால் மட்டுமே எங்கள் வாலிபர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் எனக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கவுன்சிலிங் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான கவுன்சிலிங் வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த நாளிலே கொஞ்சம் ஆழமாய் நம்ம தியானிக்க போறோம். இதுவரை என்னுடைய இத்தனை ஆண்டு கால யூத் மீட்டிங்ல இதுவரை நான் எடுக்காத ஒரு வசனம், நான் பேசாத ஒரு சப்ஜெக்ட், புதிதாக இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார், எனக்கும் அதை தருகிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வசனத்துல 4 வசனத்தை வாசி பாருங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ குழந்தை உலகத்திலே பிறக்கிற அத்தனை குழந்தைகளும், அவர்கள் இந்துக்களா இருக்கலாம் அல்லது முகமதியர்களா இருக்கலாம், யாராய் வேண்டுமானால் இருக்கலாம், இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது எப்படி அவர்களுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் கேட்டால், நம்ம தான் இவர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் முஸ்லீம்கள், இவர்கள் அந்த ஜாதி, இவர்கள் இந்த ஜாதி, அவர்கள் அந்த மொழி, அவர்கள் இந்த கலர் என்று நாம தான் பல பிரிவினைகளாக பிரித்து நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் கடவுள் அவர் வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கும் பொழுது அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவருடைய சொந்த பிள்ளைகளைத்தான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கிறோம். அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார். 4 பிள்ளைகளையும் அந்த தகப்பன் பெற்ற பிள்ளைகள் தான், ஒரே தகப்பன் தாய்களுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அதுல ஒரு பிள்ளையை அந்த தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறார்? எந்த பிள்ளை அந்த தகப்பன் சொல்லுகிற வேலையை உடனே கேட்கிறதோ கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளையை அவர் அதிகமாய் நேசிப்பார்.
அல்லது நன்றாய் படிக்கிற பிள்ளைகளை அவர் அதிகமாய் நேசிப்பார். கொஞ்சம் சேட்டை பண்ற பிள்ளைகள்லாம் அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதே போலத்தான் உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் ஆதாம் ஏவாள். அருமையான ஒரு கேம் லேண்டிங்க படைப்பு சிருஷ்டிப்பின் நாளிலே அல்லது படைப்பின் நாளிலே அந்த முதல் அதிகாரத்தில் உள்ள அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று. இது ஒரு நல்ல யூத் நல்ல கேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படைப்புல பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை படைத்தார், அதிலிருந்துதான் உலக சந்ததி மனித சந்ததி என்றால் இந்த உலகத்தில் வாழும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். வேதம் சொல்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று. இதை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆக உலகத்துல பிறந்த எல்லாருங்கும் பொழுது இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே கர்த்தரால் வந்த சுதந்திரம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள், நல்ல கவனிங்க. இந்த ஐந்தாவது வசனம் சொல்கிறது, பால வயதின் குமாரர் பலவான் கைகளில் உள்ள கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அப்ப பிள்ளைகள் பிறக்கிறார்கள், குழந்தையாய் பிறந்து அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள், அவர்கள் வாலிப வயதுக்கு வரும் கையிலே போய் சிக்கி இருக்கிறார்கள், பலவான் கைகளிலே அவர்கள் போய் சிக்கி இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்ற இந்த வசனத்திற்கு அதுக்கு அடுத்த வசனத்திற்கும் ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் வேதாகம வல்லுநர்கள் அல்லது பரிசுத்தவான்களால் ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் சொல்லப்படுகிறது, விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பொதுவாகவே பெரும்பாலான தேவ மனிதர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் அல்லது காமெண்ட்ரிஸ் என்ன எந்த பக்கம் அதிகமாய் சொல்கிறார்களோ அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது ஓரளவுக்கு இதுவரைக்கு 99% உண்மையாகத்தான் இருக்கிறது. இந்த 1% கடவுள்கிட்ட போனா தான் தெரியும், நிறைய காரியங்கள் நமக்கு முழுமையாய் தெரியாது. சரி, இப்போ இந்த குழந்தைகளாய் பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், எல்லா குழந்தைகளும் கடவுளுடைய குழந்தைகள் தான். அது எந்த குடும்பத்திலே பிறந்தாலும் அவர்கள் தேவ பிள்ளைகள் தான். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர் வாலிப வயதுக்குள்ளே வரும் பொழுது அந்த பிள்ளைகள் பலவான் கை, பலவான் என்று இந்த இடத்துல சொல்வது பிசாசை குறிப்பிடப்படுகிறது. இவர்கள் வாலிப வயதிலே வரும் பொழுது சாத்தானுடைய கையிலே சிக்கி இருக்கிறார். இவர்கள் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வாலிபர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். இது உலக அளவில் எல்லாருக்கும் சொன்னதுதான். திருவிக்க கல்யாண சுந்தரனார் கூட நம்ம தமிழ் அறிஞர்கள் கூட சொல்லும் பொழுது மாணவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், மாணவருடைய சக்தி அணுகுண்டை போன்றது மேப்போசி சொல்லியிருக்கிறார், அறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார், பலரும் சொல்லியிருக்கிறார்கள். வாலிப வயதிலே அந்த வாலிபர்களுடைய திறமை அல்லது வாலிபர்களுடைய அந்த சக்தி, வாலிபர்களுடைய அந்த வயதில் அவர்கள் இருக்கிற அந்த சீல் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறாங்க. ஆனால் அது யார் கையில இருக்குது? சாத்தான் கையில போய்விடுகிறார். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், நீ பாவம் செய்வதினால் பாவி அல்ல, நீ பிறந்ததே பாவத்துல பிறந்ததுனால பாவம் செய்யும் வயதிலே பாவம் செய்கிறாய். ஒருவேளை ஒரு மனிதனுடைய பிறப்பே பாவ பிறப்பு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரிந்தார். ஒரு வயது கூட ஆகாத நிலைமையிலே குழந்தைகளுக்கு பிடிவாதம் இருக்கிறது, கீழ்ப்படியாமை இருக்கிறது. சின்ன குழந்தை பாலூட்டு படுகிற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு கூட பிடிவாதம் அதிகமாக இருக்கு, அழுகிறது பயங்கரமா. அது கேட்கிற அந்த செல்போனை, இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு செல்போனை கையில கொடுக்கலைன்னா அது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது. அதுக்கு என்னன்னே தெரியாது, நன்மை தீமை தெரியாத வயது, அறியா பருவம். அப்ப அந்த அறியா பருவத்திலே இந்த கெட்ட சுபாவங்கள் அந்த பிள்ளைகளுக்குள் எப்படி வந்தது? ஒருவேளை இந்த அறியா பருவத்திலே இந்த பிள்ளைகள் மிகப்பெரிய தவறுகளை செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. ஆனால் அதனுடைய இரத்தத்தோடு இரத்தமாய் இந்த பாவ பழக்கம் இருக்கிறது. ஆகவேதான் இந்த பரிசுத்தவான் சொன்னார், ஒரு மனிதன் சிகரெட் குடிக்கிறதுனால அவன் பாவி அல்ல, ஒரு மனிதன் சினிமா பார்க்கிறதுனால அவன் பாவி அல்ல, அவன் பாவத்திலே பிறந்ததுனால அதை செய்கிறான். ஒரு வயதுல சிகரெட் பிடிக்க முடியாது, ஆனால் 15 வயது தாண்டும் பொழுது, டீனேஜ்ல வரும் பொழுது அவன் அந்தந்த வயதுக்கு ஏற்ற பாவங்களை, அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்தந்த காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆமென் கண்மணவர்களே, பால வயதின் குமாரர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஆக உலகத்துவாதத்தினால்தான் அவர்கள் கற்பத்திலே உற்பவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது, வாலிப வயதுக்குள்ளே அவர்கள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் சாத்தானுடைய கைகளிலே போய் சிக்கிக் கொள்கிறார்கள்.
இனி இந்த சாத்தானுடைய கையில் இருக்கிற இவர்களை எடுத்து அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார். எனக்கு அன்பான சகோதரனே, இந்த நாள் கர்த்தர் உன்னோடு கூட தெளிவாய் தனிப்பட்ட விதத்திலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒருவேளை எந்த இடத்துல எந்த நிலைமையில இருக்கிறாய் எனக்கு தெரியாது, ஆனால் உன் உள்ளம் எப்படிப்பட்டது, என்ன நிலைமையில் இருக்கிறாய், யார் கையிலே அம்பா இருக்கிறாய், கடவுளுடைய அந்த அம்பரா துணிக்கு நீ வந்து விட்டாயா, அல்லது இன்னும் சாத்தானுடைய கைகளில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா, உன்னை இயக்குவது யார், உனக்குள் இருக்கிற ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கிறது, நீ எதை யோசிக்கிறாய், எதை சிந்திக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். உன்னுடைய நினைவுகள் தான் உன்னுடைய பர்சனாலிட்டியை உருவாக்குகிறது, உன்னை உந்தி தள்ளுகிறது. ஆகவேதான் யாக்கோபு எழுதும் பொழுது சொன்னார், இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று அவர் சொல்றார். பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே, நாம் என்ன, யாரால் இயக்கப்படுகிறோம், நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இன்னும் சாத்தானுடைய கைகளில் தான் அம்புகளாய் இருக்கிறோம். நாம் அம்புகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாலிபர்களுடைய அந்த பவர், வாலிபர்களுடைய அந்த ஸ்ட்ரென்த், வாலிபர்களுடைய அந்த சக்தி உலகம் அறிந்தது, எல்லாரும் அதை சொல்லுகிறார்கள். ஆகவேதான் நான் பல அறிஞர்களுடைய பெயர்களை எல்லாம் சொன்னேன், அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள், வாலிபர்கள் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் கடவுளுடைய அம்பரா துணிக்குள்ளே வர வேண்டும், ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திற்குள்ளே அவர்கள் வர வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே அவர்கள் வந்துவிட்டால் கடவுள் அவர்களை கொண்டு மிகப்பெரிய வேலை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அவருக்கு ஆட்கள் தேவை, அவருக்கு ஆட்கள் தேவை. ஆண்டவருடைய ஒரே ஒரு பிரேயர் பாயிண்ட் என்ன, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான், வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. அது ஒன்றுதான் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருடைய ஜெபக்குறிப்பு அதுதான். எனக்கு அன்பானவர்களே, யாரால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டருடைய கரத்துக்குள்ளே முற்றிலுமாய் வந்து விட்டீர்களா, நீங்கள் ஆண்டருடைய கரங்களுக்குள்ளே இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று உங்கள் உள்ளம் உங்களை குறித்து சாட்சி சொல்லுமானால் பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம், எங்களுக்கு மகிழ்ச்சி, ஆண்டவருக்கும் மகிழ்ச்சி, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிழ்ச்சி. ஒருவேளை இந்த யூத் இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணுகிற உங்களில் சிலர் இன்னும் நான் சாத்தானுடைய கைகளில் தான் அம்புகளாய் இருக்கிறேன், என்னுடைய நினைவுகள் என்னை உந்தி தள்ளுகிற காரியங்கள், எனக்குள்ளே பாவங்கள், எனக்குள்ளே ரகசியமான அக்கிரமங்கள், அநியாயங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, நான் என்ன செய்ய விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, உங்களால் முடியாது. ஒருவேளை பாவத்திலே ரகசியமாக அந்தரங்கத்திலே சில தவறுகளினாலே நீங்கள் சிக்கி இருப்பீர்களானால் உங்களால் விடுவிக்கப்பட முடியாது, உங்களால் நீங்கள் வெளியே வர முடியும். ஏனென்றால் பாவனுமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். நாம் பலவான் கைகளிலே அம்பாகி இருக்கிறோம், அங்கிருந்து நாம் விடுதலை ஆகி ஆண்டவர் என்கிற புருஷனுடைய அம்பரா துணியிலே நம்ம அங்கே வந்து சேர வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே மிகுந்த பாரத்தோடு உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். ஒருவேளை நீங்கள் பல வீடுகளிலே நீங்கள் இருக்கலாம், உங்களுடைய வீடுகளிலே பல இடங்களிலே நீங்கள் இருக்கலாம், பக்கத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆவியின் வடிவமாய் அரூபியாய் ஒரு அன்சீன் கெஸ்டாக பக்கத்திலே அவர் நிற்கிறார். சகோதரா, உன்னை அவர் தொட விரும்புகிறார், உனக்குள்ளே அவர் வர விரும்புகிறார். பலவான் கைகளிலே இருக்கிற உன்னை ஒரு வினாடியிலே கண் இமைக்கும் பொழுதிலே உன்னை அங்கிருந்து விடுதலை செய்து தன்னுடைய ஆதீனத்திற்குள்ளே, தன்னுடைய பிரசன்னத்திற்குள்ளே, தன்னுடைய அன்புக்குள்ளே உன்னை வைத்துக் கொள்ள உன்னை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். நீ ஆண்டவருக்கு தேவை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பழைய ஏற்பாட்டுல ஏசபேல் என்று ஒரு வேசி இருந்தார், துன்மார்க்கன், அந்நிய தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டு
அவள் ஒரு வேசியா எங்கே இருந்தாள், ஆனால் ராணியா இருந்தாள். காலங்கள் கடந்து செல்கிறது, சம்பவம் முழுசும் சொல்ல இப்பொழுது நேரம் இல்லை. காலங்கள் கடந்து செல்கிறது, யெகு கைகளிலே ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கொடுக்கிறார். யெகு எதிரிகளை வென்றுவிட்டு குதிரையிலே வேகமாய் அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். யெகு வேகமாய் வருகிறான். யெகு அரண்மனை நோக்கி வருவதை மாடத்திலே மேலே இருந்து பார்த்த ஏசபேல் கண்களுக்கு மையிட்டுக் கொண்டு தன்னை சிங்காரித்துக் கொண்டு ஜனர்வழியாய் கையை நீட்டி அவனுக்கு வந்தனம் செலுத்தி எகு நலமா என்று கேட்கிறாள். ஆம் நலன்தான் என்று சொல்லிவிட்டு மேலே பார்த்து ஒரு குரல் கொடுத்தான், என் பட்சத்திலே இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டான். ரெண்டு மூன்று பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். ரெண்டு மூன்று பேர் அங்கே எட்டி பார்த்தார்கள். பார்த்த பொழுது மேலே இருந்து கீழே இருந்து எகு சொல்கிறான், அவளை பிடித்து கீழே தள்ளிவிடு என்று சொன்னான். ஏசபேலை மேலே இருந்து தள்ளிவிட்டார். கீழே விழுந்து சுவற்றிலே அடித்து சிதறி செத்து போராடு, ரத்தமெல்லாம் அரண்மனை சுவற்றில். ஏனென்றால் தீர்க்க தரிசி அதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார், இப்படித்தான் அவளுடைய சாவு இருக்கும் என்று. அப்படியே நடந்தது. எகு கேட்டான், பாருங்க என் பட்சத்தில் இருக்கிறது யார். காலை வேளையில ஆண்டவர் இந்த ஜூம் மீட்டிங்ல அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் பட்சத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள். 20 பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேர் என் பட்சத்தில் இருக்கிறீர்கள். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உன் பட்சத்திலே. அன்னைக்கு எகுவினுடைய பட்சத்திலே 4-5 பிரதானிகள் இருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், என்னை எடுத்து போய் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒருவேளை இல்லை ஆண்டவரே, நான் இன்னும் பட்சத்திலே வரவில்லை, பாவங்களிலே சிக்கி இருக்கிறேன், அசுத்தங்களிலே சிக்கி இருக்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே நிர்வாண சிந்தனை காணப்படுகிறது, என்னுடைய பார்வை சரியா இல்லை, என்னுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் சரியா இல்லை, வெளியே நல்லவனை போல நான் வேஷம் இடுகிறேன், உள்ளம் சரியில்லை ஆண்டவர் என்று நீங்கள் சொல்வீர்களானா, பலவான் கைகளிலே அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறேன், நீங்கள் இந்த பக்கம் வர வேண்டும், உங்களை விடுதலை செய்து கொண்டு வருவதற்கு தகுதியான ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மட்டும்தான் உங்களை விடுதலை செய்ய கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென் கண்பானவர்கள், இந்த காலை வேளையில முதலாவது நம்ம அட்டன் பண்ணியிருக்கிற அந்த 20 பேரும் ஒருவேளை விடுதலை அடைந்து அவர் கைகளுக்குள்ளே வர வேண்டும், அவர் கைகளுக்குள்ளே வர வேண்டும் என்றால் உங்கள் பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் நீங்கள். உங்களை பெற்றோர்கள் கூட அது அவர்கள் உணராமல் கூட இருக்கலாம், அவர்கள் புரியாமல் கூட உங்களை பேசலாம், கொஞ்சம் கூட கவலைப்படாதீர்கள். அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, நீங்கள் கர்த்தரால் வந்த கிஃப்ட் அல்லவா, கர்த்தருடைய சுதந்திரம் அல்லவா நீங்கள். ஆனால் பல காரியங்களினாலே பல காரணங்களினாலே நம்முடைய இரத்தத்திலே அந்த பாவம் இருக்கிறபடியினாலே சத்ருவின் கைகளிலே சிக்கி இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 22:4 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுதலை செய். ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரி, எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுதலை செய்தி. எனக்கு அன்பான சகோதரனே, ஒருவேளை சத்ருவின் கைகளிலிருந்து, பலவான் கைகளிலிருந்து, அவன் கைகளிலே அம்பாயிருக்கிற நீ அங்கிருந்து கடவுளுடைய கைகளுக்குள்ளே நீ வர வேண்டுமானால், உன்னை விடுதலை செய்ய வேண்டுமானால், நீ முதலாவது நம்ப வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செய்வதற்காகவே சிலுவையிலே அவர் தொங்கினார், எனக்கு பதிலாக பலவான் கையிலே சிக்கி இருக்கிற என்னை விடுதலை செய்து தன்னுடைய ஆதீனத்துக்குள் கொண்டு வருவதற்கு, தன்னுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருவதற்காக இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக சிலுவையிலே தொங்கினார் என்று நம்புவியா.
ஒருவேளை இயேசு சிலுவையில் தொங்கினார் என்பதை எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் பர்சனல் சேவியரா அவர் எனக்காக, எனக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார், எனக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார். நம்புவையானா பலவான் கையில் இருக்கிற நீ ஜெபம் முடிவதற்குள்ளாக இயேசப்பா கைக்கு நீ வந்து இயேசப்பா கைக்கு நீ வந்து விடுவார். உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் ஆண்டவர் கையில் உன்னை குறித்து இருக்கிறது சகோதரா. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, உன்னுடைய எதிர்கால வேலை வாய்ப்பு, உன்னுடைய எல்லா காரியங்களை குறித்தும் ஒரு அழகிய வாழ்க்கையை கடவுள் உனக்கு என்று வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நமக்கு பயந்தவர்களுக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்ல. அவர் அத்தனை பெரிய ஒரு மாஸ்டர் பிளானோடு அவர் உன் நடுவிலே, உன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப், இது ஒரு ஆனரபிள் லைஃப், ஆண்டவரோடு வருவது. 22 வயதிலே நானும் உங்கள் சபை போதகரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஒரே ஊரிலே பிறந்து வளர்ந்தோம், ஒன்றாய் படித்தோம், ஒன்றாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அன்றைக்கு வயது எங்களுக்கு வெறும் 22 வயது, நல்ல வாலிப வயதிலே ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வர 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 இத்தனை ஆண்டு காலங்கள், 57 வயதாகிவிட்டது என்று கடவுள் இன்று வரை ஆண்டவர் எங்களை கௌரவமாய் வைத்திருக்கிறார். எங்களுக்குன்னு ஒரு அழகிய திட்டம், நாங்கள் பிறந்து வளர்ந்தது கிராமிய சூழ்நிலையில, இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்போம் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை அவர் கைவிடவே இல்லை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம் என் அன்பு சகோதரா பக்கத்திலேதான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒரு மாஸ்டர் பிளான், உன்னை குறித்த ஒரு அழகிய காரியம் இருக்கிறார். உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, உனக்கு ரொம்ப பிடித்த உன் உறவினர்கள், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ அதிகமாய் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறார். இந்த வாலிப பருவத்தில் தான் அன்புக்காக நம்முடைய உள்ளம் ஏங்குகிற ஒரு பருவம். சிறு வயதிலே பெற்றோர் நம்மை ரொம்ப பெட் பண்ணுவாங்க, நம்மை ரொம்ப செல்லமா வைத்திருப்பார்கள். வளர 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 அவர்கள் கொஞ்சம் விலகினது போல நமக்கு தெரியும். வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாய் மாறுவது போல நமக்கு தெரியும். உள்ளத்திலே 1000 பாசம் இருந்தாலும் அதை அவர்களால் வெளியே காட்ட தெரியாது. ஆனால் சின்ன வயதிலே அவர்கள் நம்மை பெட் பண்ணி வளர்த்ததுனால இந்த நிலைமையில நமக்கு நம்மை பெட் பண்ணுவதற்கு நம்முடைய உள்ளம் ஏங்கும். அன்பை தேடி நிற்கிற பருவம் இந்த பருவம். அதுல மாய்மாலமான உலக சிநேகங்களிலே நீங்கள் விழுந்து விடக்கூடாது. உலக கவர்ச்சிகளிலே நீங்கள் சிக்கிவிடக்கூடாது. சாத்தான் இந்த இடத்தை தான், இந்த வாலிப வயதை தான் அவன் பயன்படுத்தி உலக மாயையிலும் உலக கவர்ச்சியிலும் உங்களை சிக்க வைப்பதற்கு அவன் தயாராய் பல மாற்றங்களை பல மாதிரிகளை காட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். இந்த வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களானால், அவர் கைகளுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்களானால், அவரை போல நேசிக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை. வாலிப வயதிலே நாங்கள் அந்த அன்பை ருசித்தோம். 22 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த அன்புக்குள்ளே வந்த பொழுது நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்திற்காக அழுதோம். ஆண்டவரே, 15 வயதிலே என்னை சந்தித்து இருக்க கூடாதா? 13-14 வயதிலே என்னை தொற்றிருக்க கூடாதா? 17 வயதிலே என்னை தொற்றிருக்க கூடாதா? இத்தனை ஆண்டுகளை வீணாய் கழித்து விட்டோமே என்று பல நாள் நாங்கள் ஏங்கி இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருக்குள்ளே வந்துவிட்டால் அது அத்தனை அன்பு நிறைந்த வாழ்க்கை, அத்தனை சுவாரஸ்யம் நிறைந்த வாழ்க்கை, அத்தனை அட்வென்ச்சர் நிறைந்த வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரையும் ஒரு நட்சத்திரமாய் அவர் ஆக்குவார், ஹீரோ. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகிய திட்டம் அவர் கையில் இருக்கிறது. அதுக்குள்ளே வந்துவிட்டால் உலகத்துல எல்லாரை காட்டிலும் மேன்மை நிறைந்தவர்களாய், மகிமை நிறைந்தவர்களாய், கௌரவம்
நிறைந்தவர்களாய் ஒரு வாழ்க்கையை கடவுள் நம் கைகளிலே தருவார். பிரியமானவர்கள், ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம். நண்பர்களிடத்தில் கூட சொல்ல முடியாத பல கேள்விகள், படிப்பு காரியங்களை குறித்து, கல்லூரியிலே ஆசிரியர்களை குறித்து, படிப்பை குறித்து, அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை குறித்து பல கேள்விகள். ஏன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விகள் கூட நமக்கு வரலாம், வரும். ஏனென்றால் நாம் சாத்தானுடைய கைகளிலே அம்புகளாக இருக்கிறோம். நம் ஆண்டவருடைய கைகளுக்குள்ளே வர வேண்டும். உங்களை கொண்டுதான் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றின் இறுதி பக்கங்களை அவர் எழுத ஆயத்தமாயிருக்கிறார். இந்த தேசத்துல உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாய் மாறலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் தேசத்தின் உயர்ந்த பல இடங்களுக்குள்ளே நீங்கள் வரலாம். எந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்தால் அந்த இடத்திலே வைத்து உங்களை குறித்து ஒரு மாபெரும் வேலையை செய்ய அவர் காத்திருக்கிறார். உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? உங்களை விட்டுக் கொடுப்பீர்களா? ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகரத்துல சின்ன தம்பி இருந்தான். அவனுடைய தகப்பனார் மாத்திரம் என்றால் தாயார் இல்லாத பிள்ளை. தகப்பனார் மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர், செல்லமாய் வளர்த்தார். ஆனால் அதே நேரம் கண்டிப்பாகவும் இருந்தார். பள்ளிக்கூட வாழ்க்கையிலே அவன் டீனேஜ் பருவத்திற்குள்ளே வந்த பொழுது சின்ன பையன், 12 வயது 13 வயது தான் இருக்கும். அவனுடைய சக நண்பர்கள் அவனை கெடுத்து போட்டார். பலவான் கையின் அம்பாய் மாறி போனான். மெதுவாய் வீட்டிலிருந்து ரூபாயை களவாண்டு திருடி கொண்டு வர சொன்னார். பணக்கார பையன் என்று சொல்லி அவனை சுற்றி ஒரு கூட்டம், ஒரு குரூப்பே இருந்து அவனை ஹீரோ மாதிரி புகழ்ந்தார்கள். அந்த வயதிலே அவன் தம் மயங்கி நண்பர்கள் வார்த்தையை கேட்டு திருட ஆரம்பித்தான். வீட்டிலே திருடி கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தை வைத்து நண்பர்கள் எல்லாரும் கேன்டீன்ல வாங்கி பல கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளே வந்தார். நாட்கள் கடந்து சென்றது. இந்த தகப்பனார் தன் பாக்கெட்ல இருந்து பணம் திருடு போகிறதை உணர்ந்து எல்லாவற்றையும் மறைத்து வைக்க ஆரம்பித்தார். நண்பர்களில் வந்து அழுதான். இந்த தகப்பனாருக்கு தெரிஞ்சிருச்சா, பயமா இருக்கு. நண்பர்கள் சொன்னார்கள், நாம் இன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம், எங்காவது ஓடி போவோம் என்று சொன்னார். பள்ளிக்கூடம் முடிந்து சாயங்கால நேரம் கடற்கரையிலே உள்ளாத்தி கொண்டிருந்தார். இங்க ஒரு சின்ன குழந்தை தன்னந்தனியாய் நின்று விளையாடி கொண்டிருந்தது. அந்த கழுத்திலே ஒரு சின்ன தங்க செயின் இருந்தது. என் நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, சாம் நீ போய் இந்த செயினை அத்துட்டுவோம், நாம் அப்படி ஓடிடுவோம், எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்வோம் என்று சொன்ன. இவன் பாவம், அந்த பிள்ளையினுடைய கழுத்துல போய் அந்த செயினை போய் பிடித்தான். குட்டி குழந்தை ஓவென்று கதறி அழுதது. அக்கம் பக்கத்துல சத்தம் கேட்டு ஓடி வந்து இவனை பிடித்து காவல்துறையில ஒப்படைத்தார். நம்முடைய தேசம் போல சின்ன பையங்கன்னா அவனுக்கு தண்டனை கிடையாது, கூர்நோக்கு இல்லத்துல அல்லது மைனர் ஜெயில போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது. அங்கே அவள் தேச சட்டப்படி எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. கோர்ட்லேயே வந்து நிற்கிறான், குற்றவாளி கூண்டிலே வந்து நிற்கிறான். நிமிர்ந்து ஜட்ஜை பார்க்க முடியவில்லை அவனால். ஏனென்றால் அவனுடைய சொந்த தகப்பன் தான் அங்கே ஜட்ஜாய் அமர்ந்து கொண்டிருக்கான். தலையை குனிந்து கொண்டான். பயமா இருந்தது, அப்பாவை பார்க்க தைரியம் இல்லை. அப்படி தகப்பனார் தீர்ப்பு எழுதினார். இந்த வயதிலே இந்த தவறு செய்தவனுக்கு நம்முடைய தேசத்து சட்டத்தின்படி 50 கசையடி கொடுக்க வேண்டும். அப்பான்னு கத்துனான் கோர்ட்ல. அவர் எழுந்து சாம்பர்கள் உள்ள போயிட்டார். அழுதான், ஓவென்று அழுது. எனக்கு தெரியும் கசையடி அவ்வளவு கஷ்டம். அவன் வயதுக்கு 1 கசையடி 2 கசையடி கூட வாங்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான தண்டனை அது. கொலைக்களத்துக்கு அவனை அழைத்து போனார்கள். 2 முரடர்கள் 2 சைடிலும் இருந்தார்கள். சவுக்கை வைத்திருந்தார்கள். ஆளுக்கு 25 அடி அடிக்க வேண்டும். முதல்ல அடிக்கக்கூடியவன் சவுக்கை சுழற்றி விட்டு வேகமாய் கையை ஓங்கினான். குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு சிறு கோழியை போல, கோழி குஞ்சை போல சாம் கண்களை மூடி நடுங்கி கொண்டிருந்தான்.
தன் மேல் அடி விழப்போகிறது என்று கண்களை இறுக மூடிக்கொண்டான். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டு, நிறுத்துங்கள், தண்டனையை நிறுத்துங்கள் என்று கண்ணை திறந்து பார்க்கிறான். சற்று முன்பு நீதி தீர்ப்பு சொன்ன தன்னுடைய தகப்ப நீதிபதி சாதாரண உடையில இறங்கி வருகிறார். அவர் சொன்னார், இந்த தேசத்து சட்டத்தின் மாண்பின்படி, சட்டத்தின்படி நான் இந்த தண்டனையை அவனுக்கு எழுதினேன். ஆனால் அவன் என் மகன், அவனின் சொந்த பிள்ளை, அவனால் இந்த தண்டனையை சகித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அவன் மேல் விழ வேண்டிய தண்டனை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சட்டையை கலற்றினார். அடித்தார்கள். ஒரு அடியாய் விழ விழ தள்ளி நின்று பார்த்த சாம் அலறினான், அப்பா அப்பா என்று அலறினான். உடம்பிலே சவுக்கு விழுந்து நீதிபதியின் உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டு மயங்கி விழுந்தார். ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தார்கள். இதுவாய் சாம் ஆஸ்பத்திரிக்கு வந்தார். முதுகிலும் நெஞ்சி பகுதியிலும் சதைகள் பிந்து படுக்க கூட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார் அந்த நீதிபதி. பக்கத்துல வந்து முழங்கால் போட்டு சொன்னான், டேடி இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன், டேடி இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன். அழுதான், எனக்கு அன்பான சகோதரம், உண்மையில் விழ வேண்டிய ஆட்டி இயேசு தன்மேல் பெற்றுக்கொண்டு சட்டம் இயற்றினது அவர்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் மேல் கொண்ட அன்பம் தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, டேடி என்னை மன்னியும், பலவான் கையில் சிக்கி இருக்கிறேன், என்னை விடுதலை செய்து உம்முடைய கையில எடுத்து பயன்படும். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, தருமையான தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகிய திட்டத்தை, ஒரு அழகிய வாழ்க்கையை வைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய கிப்டாய்த்தான் இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். கர்த்தரால் வரும் சுதந்திரமாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பலவான்கள் கையிலே அம்புகளாய் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் அப்பா. எங்களை விடுதலை செய்யும்படிக்கு உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காய் தந்தருளினீரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் கேட்பீங்களா? ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள், பாவியாகி என் மேல் கிருபியாய் என்னை விடுதலை செய், உம்முடைய அம்பரா துணியிலே என்னை வைத்துக் கொள். தேங்க்யூ ஜீசஸ். என் பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய அன்பின் பிரசன்னத்தின் மேன்மையினாலே உடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாலிப உள்ளங்களை ஆண்டவரே நீர் பிடிக்கிறதற்காய், தொடுகிறதற்காய், ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற அந்த அழகிய திட்டத்திலே அவர்களை நடத்தும், ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே, தேங்க்யூ வரவாது. தேங்க்யூ எவ்ரி ஒன். நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணீங்க. ஸோ நல்ல ஒரு மெசேஜ் கேட்டோம். இன்னைக்கு என்ன டே? ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே. நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கிறாங்க. அவங்க யாரு? ஏசப்பா. ஏசப்பா. இதுதான் நமக்கு அப்பாவா இருக்கிறாங்க. எதன் மூலமா அப்பாவா இருக்கிறாங்க? ஒரு வசனம் காமிக்க முடியுமா? நம்ம எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம், எப்படி நாம அப்பான்னு பிதாவை கூப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக
உத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பார்ல. இருப்பிடம் அதான் தேடிட்டு இருக்கேன். வாசிக்கிறியா? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற உத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவின்னு நம்ம ஆண்டவரை கூப்பிடுறது தகுந்த மாதிரி அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே இப்ப பிதாவை அப்பா அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அங்கிள் நமக்கு மெசேஜ்ல கூட எப்படி ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்காக அந்த கசடிய வாங்கினாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. இதே போலதான் நம்ம மேல அன்பு வச்சதுனால இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக இதே போல கசையடி வாங்கி சிலுவையில நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்தாங்க. ஸோ அதை நம்ம நினைச்சு பார்ப்போம். அந்த ஃபாதருக்கு நம்ம தேங்க் பண்ணுவோம். ஜான் 3:16 அந்த ஒரு அழகான வசனத்தையும் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நன்றி. எதுவும் யாரும் ஷேர் பண்றீங்களா இந்த இந்த வசனம் என்னோட பேசிச்சு அப்படிங்கிற மாதிரி? அந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது பத்தின ஃபீட்பேக்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. நான் முத்துராஜ் ஐயா நம்மளுடைய சர்ச்சில் ஐயாவெல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டப்போ அங்கிளை நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ஸோ நல்ல ஒரு மெசேஜ் ஷேர் பண்ண அங்கிளுக்கும் நன்றி. ஸோ அடுத்து நமக்கு வர டியூஸ்டே யூத் மீட்டிங் இருக்கு. 8-9 ஆர்த்தர் அண்ணன் நமக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. அதே மாதிரி டெய்லி நமக்கு 3:00 to 4:00 நமக்கு ப்ரேயர் நடக்குது, அந்த லிங்க்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ ப்ரேயர் பண்ணணும், சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுக்கும் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி லைவ் உடனே போட முடியலை. ஸோ நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த மெசேஜும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. பாய். பாய். சின்னதாக சொல்லலாம் நினைக்கிறேன். ஆ, சொல்லுங்க சார். இந்த மெசேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஓடைமரிச்சான் வில்லேஜிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது இந்த லிங்க் வந்து, ஜூம் லிங்க் வந்து ஒரு குரூப்பில் வந்திருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நானும் அங்கே ஜான்ஸ் காலேஜில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் பெருமாள் குருத்து சர்ச்சில் அப்பப்போ கிராஸ் பண்ணும்போது இங்கேயும் யூத் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் எனக்குன்னு ஒரு ஆசை. ஸோ பை காட் கிரேஸ் இன்னைக்கு வந்து எனக்கு அட்டன் பண்ணதுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதை விட ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, முத்துராஜ் ஐயர்வாலும் எங்கள் ஊரில் உள்ளவங்க தான், ஓடை மரிச்சான் தான் அவங்க. ஸோ இன்னைக்கு செய்தி கொடுத்தவங்களும் சாம்ராஜ் அவங்க வந்து எங்கள் ஊர் தான். ஸோ எங்கள் ஊருக்காரங்க உங்களை பெருமாள் பொறுத்த சர்ச்சில் ஒரு மிக பெரிய இதில் இருக்காங்க, நல்லா செய்தி கொடுத்து மக்களெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஜார்ஜ், நீங்க கூட உங்க கான்டாக்ட் நம்பர் எங்க தந்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு டேட்டாவே நாங்க லிங்க் அனுப்பிடுவோம். ஓகே ஓகே, ஷூர் சார். கண்டிப்பா குரூப் சாட்ல கூட உங்க கான்டாக்ட் நம்பர் அனுப்புங்க, நாங்க வந்து ஈஸியா உங்களுக்கு. நீங்க தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் லைவ் போட்டுட்டேன். எங்க சர்ச்சுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, CSI சர்ச் ஓடே மெர்சான்ட். சோ நல்ல நல்லா இருந்தானே டக்குனு அந்த லைவ் வந்து அதுல ரெண்டு மொபைல் வச்சிருக்கேன். ஸோ அதனால இன்னொரு மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டுருக்கேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணுறது. ஃபேஸ்புக்ல லைவ் போட்டுருந்தேன், அது சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை, அதான் டக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல வந்து கொடுத்துட்டேன். எப்படி லைவ் போட்டீங்க? எப்படி லைவ்னா? லைவ்ன்ட்டு இன்ஸ்டாகிராம்ல உண்டுனே, லைவுக்குன்ட்டு ஒரு இது உண்டுனே. இல்ல அது இல்ல, நீ போன்ல போன் மேல போன் வச்சு எப்படி எடுத்தீங்களா?
ஆமா 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 ஐயோ வாவ் நாங்க एक्चुअली டெய்லி லைவ் எடுப்போம் லைவ் லிங்க் அனுப்பிடுவோம் யூடியூப் லிங்க் எடுப்போம் பட் இன்னைக்கு மட்டும் அது ஒழுங்கா வர்க் ஆகல வெரி சாரி ஃபார் தட் நெக்ஸ்ட் டைம் நாங்க கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் இல்லாம நாங்க பாத்துறோம் கண்டிப்பா லிங்கே உங்களுக்கு தந்துறோம் கண்டிப்பா கண்டிப்பா அது நம்ம தேங்க் யூ பண்ணீங்க அடுத்த திருப்பி சொன்னீங்கன்னா கூட இது லைவ் அழகா பண்ணிரலாம் அப்படி இது பண்ணிட்டு ஏனா நல்லா நல்லா பண்ணிட்டீங்க ரியலி சோ ஹேப்பி டு see அதனால கண்டிப்பா நீங்க சேர்ந்து இன்னும் நிறைய காரியங்களை நாம பண்ணலாம் கண்டிப்பா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஜார்ஜ் இன்னும் ஒரு எல்லா விஷயம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் உங்க எல்லாருக்கும் ஒரு லீடர்னு ஒருத்தவங்க வந்து கால் பண்ணிருப்பாங்க ஜெசியல் அண்ணா வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க ஜெஃபர்சன் அண்ணா நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிருப்பாங்க கிளாட்ஸன் அண்ணா வந்து கிளாட்ஸன் அண்ணனுக்கு ஒரு அண்ணா கால் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு லீடர் கால் பண்ணுவாங்க அப்படி லீடர் கால் பண்ணும் போது நீங்க அவங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அந்த லீடருக்கு இன்னொரு லீடர் இருக்காங்க அவங்க கால் பண்ணுவாங்க ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஒரு லூப் மாதிரி நடக்கும் எதுக்காகன்னா இந்த மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் வரல வரலனாலதான் நான் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேருக்கு ஒரு தலை ஒரு குரூப் கேப்டன் மாதிரி வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி போவீங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அந்த டீம் பீப்புள் வந்து உங்களுக்கு போன் அடிக்கும் போது கூட நீங்க அவங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட நீங்க கேட்கலாம் இல்ல எங்கிட்ட நீங்க கேட்கலாம் பிபிலிக்கலாவோ இருக்கலாம் இல்ல ஒரு விஷயம் காலேஜ்ல எப்படி ஒண்ணு நடக்குது இல்ல ஸ்கூல்ல எப்படி ஒண்ணு நடக்குது இந்த மாதிரி இடத்துல நான் இப்படி இருக்குதுன்னா நீங்க அப்படின்னா இருந்தீங்க இந்த மாதிரி விஷயம் கூட கேட்கலாம் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க டீச்சரும் ஒழுங்கா நடத்துல ஒரு ஒரு சப்ஜெக்ட் அப்ப எப்படின்னா நான் படிக்க முடியும் அப்படி எப்படின்னா நான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு எப்படி பண்ணலாம் அதுக்கு நாங்க வந்து பதில் சொல்றதுக்கு எங்க இருக்கலாம் நிறைய விஷயம் வந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க லெஸ்பியன் இதுன்னு சொல்றாங்க கேன்னு சொல்றாங்க ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு இருக்கு அதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லாம இருக்கலாம் நிறைய பேருக்கு புதுசு புதுசா வரும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா எங்கிட்ட கேளுங்க நாங்க அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா நீங்க வந்து பினிசா மன்னிட்டும் கேட்கலாம் என்கிட்ட கேட்கலாம் இன்னும் நிறைய அண்ணமா இருக்காங்க அப்படின்னு தாராளமா கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நம்ம கூட அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் முக்கியமானது நம்ம சண்டே மீட் பண்றது ரொம்ப முக்கியமான இது ஏன்னா நிறைய பேருக்கு டியூஷன் இருக்கிறனால மற்ற டைம்ஸ்க்கு வர முடியாம இருக்குது பரவாயில்ல பட் சண்டே கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணுவோம் இந்த ஒரு ஃபெலோஷிப் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறது தேவனுக்கும் பிரியமான ஒரு விஷயம் நம்மளும் கடவுள்ல வளர்றதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோலா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ நா பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ நா பாய் பாய் தேங்க்யூ நா பாய் பாய் தேங்க்யூ சாம்ராஜ் அங்கிள் தேங்க்யூ சாம்ராஜ் அங்கிள் தேங்க்யூ ஃபார் தி மெசேஜ்